திருவண்ணாமலையில் ஆதிதிராவிடர் நல அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் ஜூனியர் மாணவர்களை ராகிங் செய்த 9 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராகிங் கொடுமை தீருமா? பெயரில் ஜூனியர் மாணவர்களை சாட்டையால் தாக்கும் காட்சிகள் தான் இவை. ஆதி திராவிடர் நல விடுதியில் நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் வெளி மாவட்டங்களில் இருந்து படிக்கும் மாணவர்கள் செய்யாறு நகரில் உள்ள அரசு மற்றும் தனியார் விடுதிகளில் தங்கி பயின்று வருகின்றனர். அரசு கலைக்கல்லூரி எஸ்சி எஸ்டி மாணவர் தங்கும் விடுதியிலும் ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். ஆதி திராவிடர் நலத்துறை கீழ் இயங்கும் அரசு விடுதியில் மாணவர்கள் அடிக்கடி ராகிங்கில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தன. கடந்த புதன் அன்று இரவு விடுதியில் சீனியர் மாணவர்கள் செய்ய சொன்ன பணியை ஜூனியர் மாணவர்கள் செய்யவில்லை என அவர்களை கொடுமைப்படுத்தியுள்ளனர். ராகிங் என்ற பெயரில் ஜூனியர் மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்து சாட்டை கயிறை வைத்து அடித்துள்ளனர் சீனியர் மாணவர்கள். குளிக்க தண்ணீர் பிடித்து வைப்பது, கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி கொடுப்பது, படுத்த பெட்ஷீட்டை மடித்து வைப்பது போன்ற பணிகளை சீனியர் மாணவர்களுக்கு ஜூனியர் மாணவர்கள் தான் செய்து கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பணிகளை செய்ய மாட்டோம் என சொன்ன ஜூனியர் மாணவர்களைத்தான் சாட்டையால் அடித்து துன்புறுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த புதன் அன்று இதேபோல் ராகிங் செய்ய அதை ஒரு மாணவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் கல்லூரி மற்றும் விடுதி நிர்வாகிகள் தற்போது நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் கலைவாணி தவறு செய்த மாணவர்களை பெற்றோர்களை வரவழைத்து எச்சரித்திருக்கிறார். மேலும் தவறு செய்த 9 மாணவர்களை கல்லூரியில் இருந்து 1 இடைநீக்கம் செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார். மாணவர்களின் ராகிங் குறித்து செய்யார் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் 9 மாணவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.